ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள், நம்மளோட ஸ்ருதி ப்ளஸ் நம்மளோட அரவிந்த் இவங்க ரெண்டு பேர் தான் இப்போ வந்து சோசியல் மீடியாவில் ரொம்பவே வந்து ட்ரெண்டிங் டாப்பிக்காக போயிட்டுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்ருதியோட ஹஸ்பண்ட் வந்து அரவிந்த் இப்போ பாடி பில்டர், நேற்று வந்து மதியம் இறந்துட்டார் அப்படின்ற நியூஸ் சோசியல் மீடியா ஃபுல்லாகவே வந்து வளம் வந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய நியூஸ் சேனல்ஸ்லையும் அதை வந்து பப்ளிஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் சமயத்தில் அரவிந்த் பற்றியான ஒரு சில தகவல்கள் சோசியல் மீடியாவில் அந்தளவுக்கு ஸ்பீடாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து ரீசெண்டாக கல்யாணமான ஜோடிகளாக இவங்க ரெண்டு பேரும் இருந்துகிட்டு இருக்காங்க. மேரேஜ் ஆகி 1 இயர் தான் வந்து ஆகிட்டு இருக்கு. அதுக்குள்ளேயே வந்து அரவிந்த் மாரடைப்பில் இறந்துட்டார் அப்படின்னும் போது அது பெரிய சோகத்தை எல்லார்கிட்டையும் வந்து எடுத்துகிட்ருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி இருக்கும் சமயத்தில் இப்போ வந்து நம்மளோட அரவிந்தோட மெமரிஸ்லேருந்து நம்மளோட ஸ்ருதியால் வெளியே வரவே முடியல அப்படின்ற ஒரு சில கண்டென்ட்ஸ்கள் சோசியல் மீடியாவில் அந்தளவுக்கு ஸ்பீடாக ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. அது என்ன ஏது என்ன ஆச்சு அப்படின்றத இந்த வீடியோ ரொம்பவே தெக்க தெளிவாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்க போகிறேன். நான் பேச கேட்க ரெடியாக இருப்பீங்க நம்புகிறேன். வாங்க எவ்வளோ ட்ராவல் பண்ணிக்கலாம். முதல் ஒரு விஷயமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து ஸ்ருதி அரவிந்த் இவங்க ரெண்டு பேருமே வந்து மேரேஜ் ஆகி 1 இயர் ஆனால் ஒரு ரீசன்ட் கப்புளாக இருந்துகிட்டு இருக்காங்க. அந்தளவுக்கு பார்க்கவே ரொம்ப லவ்வபுளாக நிறைய ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருந்துருக்காங்க. அப்படி இருக்கும் சமயத்தில் அரவிந்த் வந்து இப்போ மாரடைப்பால் இறந்துட்டார் அப்படின்ற செய்திகள் சோசியல் மீடியாவில் வந்துச்சு. இப்போ அதிலேருந்தே ஸ்ருதி ரொம்பவே அப்செட்டாக இருந்துட்டுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி இருக்கும் சமயத்தில் ரீசெண்டாக மேரேஜ் ஆனதுனால ரொம்பவே வந்து அவங்களோட மெமரிஸ் நம்மளை ஹிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஏன்னா 1 இயர் ஆயிடுச்சு, ஹஸ்பண்டாக வேறு இருக்காரு, கண்டிப்பாக அவரோட மெமரிஸ் நம்மளை ரொம்பவே வந்து அட்டாக் பண்ணிகிட்டே இருக்கும். அப்படி இருக்கும் சமயத்தில் இப்போ ஸ்ருதி அதெல்லாம் தான் ரொம்பவே வந்து அப்செட் ஆகிருக்காங்க. இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களோட வாட்ஸ்அப் சாட்ஸ்லாம் பார்த்து ஸ்ருதி ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லிகிட்டு இருக்காங்க. எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்ருதி வந்து ஒரு செலிபிரிட்டி, வெளியே போயிடுவாங்க. நம்மளை அரவிந்த் வந்து ஒரு சிவில் இன்ஜினியர், அது மட்டும் இல்லாமல் பாடி பில்டர்னால அவரும் ஒர்க் அவுட்டுக்கு போயிடுவார். ஸோ நடுவில் நடுவில் எப்பயாவது வாட்ஸ்அப்பில் வந்து வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிக்கிறது, சம்திங் எதனால் வந்து சம்திங் வந்து சாட்ஸ் பண்ணிக்கிறது, இதுமாதிரி தான் இருக்கும். அந்த சாட்ஸ் அந்த வாய்ஸ் மெசேஜ் எல்லாம் திரும்ப திரும்ப கேட்டு அவங்க ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படின்ற செய்திகள் போயிட்டுருக்கு. அதை கேட்டு எல்லாருமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. எதனாலனா ஒரு ஒர்க் டென்ஷனில் திடீர்னு வந்து கொஞ்சம் நேரம் வந்து லேட்டாக வரப்போகிறோம் அப்படின்னா ஒரு சிம்ல வாய்ஸ் மெசேஜ் மாரி எதனால் போடுறதோ இந்த மாதிரிலாம் வந்து பண்ணுறது. இப்போ அந்த வாய்ஸ் மெசேஜ்லாம் திரும்ப கேட்டு அந்த சாட்ஸ்லாம் திரும்ப கேட்டு அவங்க ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டுருக்காங்க. அவங்க ஃபேமிலி அந்த ரிலேட்டிவ்ஸ் மெம்பர்ஸ் தான் அவங்கள வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த மாதிரி வந்து அதை வந்து வெளியே எடுத்துகிட்டு வர ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்ருதி வந்து நம்மளை அரவிந்த் வந்து ஒர்க் அவுட் பண்ணுற ஜிம்மை பார்த்து ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்களாம். ஸோ இந்த இடத்துல தான் அவர் வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருப்பார், இந்த இடத்துல எங்கூட பேசிகிட்டு இருப்பார். ஸோ எல்லாமே வந்து இனிமேல் இல்லை அரவிந்த் என் கூட அப்படின்னும் போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்திருக்காங்க. இப்போ இவங்களோட சாட்ஸ் அந்த வாய்ஸ் மெசேஜ் அவங்களோட ஜிம் இதெல்லாம் வந்து அவங்களை ரொம்பவே வந்து அப்செட் பண்ணுது அப்படின்ற ஒரு சில தகவல்கள் சோசியல் மீடியா அந்தளவுக்கு ஸ்பீடாக ஸ்ப்ரெட் ஆகுது. இது மட்டும் இல்லாமல் ஸ்ருதி லேட்டஸ்ட்டாக வந்து சில யூடியூபர்ஸ் பற்றி ஒரு சில விஷயங்களை சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் வந்து ரொம்பவே ஃபேக்கான கண்டென்ட்ஸை ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருக்கீங்க, தயவுசெய்து அதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரியும் ஒரு சில தகவல்களை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ நிறைய பேர் வந்து ரொம்ப வந்து இதுவான கண்டென்ட்ஸ்லாம் வந்து போஸ்ட் பண்ணுறீங்க. ஸோ உண்மை என்னன்றதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு. ஏன்னா நிறைய பேர் வந்து அரவிந்த் வந்து எதனால் இறந்தாருன்னு தெரியாமல் வந்து எல்லாத்தையும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க, சம்திங் வந்து ஃபேக்கான கண்டென்ட்ஸை. ஸோ அந்த மாதிரி சேனல்ஸை நம்பாதீங்க அப்படின்ற மாதிரி ஸ்ருதி சொல்லியிருக்காங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ செஞ்சுட்டு இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.